ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். நிறைய ஜோதிட பதிவுகளோட ஜோதிட கருத்துக்களோட பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம எதை பத்தி பேசலாம், எதை பத்தி விஷயங்களை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா, இன்னைக்கு நம்ம முக்கியமா பேசப்படுறதுல இறை வழிபாடுகள்ல அடிப்படை முக்கியம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு நம்ம தமிழகத்திற்கு ராமர் முக்கியமா, முக்கியமானவரா, முக்கியமற்றவரா, ஆஞ்சநேயர் முக்கியமானவரா, முக்கியமற்றவரா, நம்ம பல கோணங்கள்ல சிந்திக்கிறோம். இந்த ராமாயணம் என்பது உலகம் முழுவதும் உள்ள ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய, வாழ்வாதாரத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காவியமாக அது இருக்கு. இந்த வாழ்வாதாரத்தை உணர்த்தக்கூடிய காவியங்கள்ல ஒரு சிறந்த காவியமா தான் ராமாயணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ராமாயணத்தினுடைய கதைகளை நம்ம நினைச்சா, ஒவ்வொரு இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ தனது வாழ்நாளில் போயிட்டு வந்தா மிகப்பெரிய முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இதுல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அடிப்படை ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க இறை வழிபாடுகளை. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு நம்ம தமிழகத்திற்கு இருக்கு. ராமாயணம் நிறைவு பெற்றதே நம்ம தமிழகத்துலதான் சொல்லலாம். ராமர் வந்து பூஜை செய்த மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் ராமேஸ்வரம் தான். இன்னைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து தான் இலங்கைக்கு பாலம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகளவுல. இந்த ராமாயணம்ங்கிறது உலகம் முழுவதும் பெரிய ஒரு புராணமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ராமாயணத்துல ராமபுராணை பற்றி நாம சிந்திக்கிற போது எவ்வளவோ ஒரு விஷயங்கள் நமக்கு பாதிப்பை தருகிற போது, முதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை அடைகிற போது, அந்த ராமபிரானை ஜெய் ஸ்ரீராம் என்று பலமுறை சொல்லுகிற போது நமது பாவங்கள் எல்லாம் துளைகிறது என்று நாம் நம்புகிறோம். ஆஞ்சநேயரை நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்க சொல்லணும். ராமேஸ்வரத்துல ராமபிரான் இலங்கைக்கு போருக்கு செல்வதற்காக பாலம் கட்டும் வேலையில ஆஞ்சநேயர் ஈடுபட்டு இருக்க, நிறைய வானர கூட்டங்களோடு மிகப்பெரிய பாறைகளை எல்லாம் போட்டு அந்த பாலத்தை கட்டுகிறார்கள். அந்த பாலத்தை கட்டி கொண்டிருக்கிற போது சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயரை சந்திக்கிறார். என்ன அங்க போய் அவர் சொல்றாரு, ஆஞ்சநேயர் பெருமானே, தங்களுக்கான ஏழரை சனிக்கான காலம் வந்துவிட்டது, தங்களை நான் தங்கள் மீது அமர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாரு, அடடா, அதற்கான காலம் எனக்கும் வந்துருச்சா, ஏழரை சனினாலே பயந்து மிரண்டு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப கடவுளுக்கும் அந்த ஏழரை சனி காலங்கள் வந்ததா? வந்தது. இந்த விஷயங்கள் எங்கு நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது? ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு போருக்கு போவதற்காக ராமபிரானுக்காக கட்டப்பட்ட பாம்பன் பாலம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அதை தாண்டி தனுஷ்கோடியிலிருந்து போற ஒரு பாலத்தை அதைத்தான் இன்னைக்கு ராமர் பாலம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய அந்த துறைமுகங்கள் அமைப்பதுல கூட நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த அப்பேற்பட்ட இடத்துல ராமபிரானுக்காக பாலம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை சனீஸ்வர பகவான் சந்திக்கிறார். அப்ப அந்த சனீஸ்வர பகவான் என்ன சொன்னார் தெரியுமா, ஆடடா, நான் தற்போது ராமபிரான் போருக்கு செல்வதற்காக ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டிருக்கிறேன், தாங்கள் என் மீது அமர்ந்து கொண்டால் எனது எல்லா பணியும் கெட்டுவிடுமே அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். பரவாயில்லை, இது உங்களுக்கான காலக்கெடு, ஏதாவது ஒரு இடத்தை சொல்லுங்கள், அந்த இடத்தில் நான் அமர்ந்து கொள்கிறேன் என்று சனீஸ்வர பகவான் சொல்கிறார். அப்ப ஆஞ்சநேயர் யோசிக்கிறார், உங்களை காலில் வச்சுட்டா என்னால நடக்க முடியாது, கையில வச்சா என்னால வேலை பார்க்க முடியாது, என்ன செய்யலாம்
சரி தலைப்பகுதி தான் சும்மா இருக்கு, நீங்க என் தலை மேல உட்கார்ந்துக்கங்க அப்படின்னு சனீஸ்வர பகவான் சொல்றாரு. அப்ப உடனடியா சனீஸ்வர பகவான் போய் ஆஞ்சநேயருடைய தலை மேல உட்கார்ந்துக்கிறார். மிகப்பெரிய பாறைகளை எல்லாம் பெயர்த்து அப்படியே தலை மேல தூக்கி வச்சார் ஆஞ்சநேயர். சனீஸ்வர பகவானால பொறுக்க முடியல. ஐயா, 7.5 வருஷம் உன்னை பிடித்திருக்க வேண்டிய சனி காலத்தை நான் 7 நொடிகள் கூட விலக்கிக் கொள்கிறேன், என்னை இறக்கி விட்டுருங்க. முடியாதையா, நான் அவ்வளவு வாக்கு மாறக்கூடியவனா, சொன்னதை சரியாக செய்யாமல் விடுவனா? ஆஞ்சநேயர் சொல்றாரு, உங்களுக்கு பொருத்தமான இடம் அங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த பாறைகளை தூக்கி வைக்கும்போது அவரால் தாங்க முடியல. ஐயா, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன், என்னை இறக்கி விட்டுருங்கிறாரு சனீஸ்வர. அப்போது அவர் ஆஞ்சநேயர் சொன்னாரு, சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது வந்து என்னிடம் வேண்டிக் கொண்டால் உன்னுடைய சனி தோஷத்தை நீ குறைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய கடுமையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்த பிறகுதான் அந்த 7 நிமிடத்தில் இறக்கி விட்டார் சனீஸ்வரன். இப்ப அதனால சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது சனி பகவானுடைய தோஷங்கள் முழுமையாக பாதிப்பதில்லை என்ற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. அதுதான் சனீஸ்வர பகவான வேண்டுங்க, சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஞ்சநேயரை வேண்டிக்கங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. ரொம்ப அற்புதமா சொல்றாங்களா இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அது மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நிலை நடந்தது நமது ராமேஸ்வரத்துல, தமிழகத்துல வாலி நோக்கம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்துதான் வாலி நோங்கியதாக சொல்லப்படுகிறது. அது நீங்க பாத்தீங்கன்னா சாயலுடி போற ரோட்ல, ராமநாதபுரத்துல இருந்து சாயலுடி தூத்துக்குடி போற ரோட்ல இருந்து ஒரு இங்க ராமநாதபுரத்துல இருந்து 30-35 கிலோமீட்டர் சிக்கலை தாண்டி போகும்போது வாலி நோக்க ரோடு பிரியும். இப்போ அந்த இடத்துல அந்த வாலி நோக்குன இடம் அந்த கடற்கரையில் இருக்க கடற்கரையில் ஒரு பெரிய திட்டு பாறையா இருக்கு. அந்த பாறையில் போய் இந்த அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல போய் தீர்த்தம் பண்ணிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட முக்கியமான போர் நடந்த முக்கியமான விஷயங்கள் நடந்ததெல்லாம் இந்த அசோகவன காடுகள் என்பார்கள். நமது தமிழகத்திலே, நமது தமிழக பகுதியிலே நடந்ததாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ராமருக்கும் தமிழகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதானா? சம்பந்தம் இருக்கிறது. இந்த காடுகளில் தான் இந்த வாளர கூட்டங்கள் எல்லாம் படையெடுத்து சென்றிருக்கிறது. அந்த ராமபிரானுடைய வரலாற்று சுவடுகளை நம்ம பார்த்தோம்னா நிறைய சொல்லுவாங்க. உப்பூர் விநாயகர் கோவில் வந்து ராமர் வழிபட்ட விநாயகர் ஸ்தலம், அது மிகப்பெரிய பழமையான இடம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கு. தேவிப்பட்டினம் 9 நவக்கிரகங்களின் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டு கடலுக்குள்ளே அவருடைய பிரம்மகசி தோஷத்தை இங்கு வந்துதான் கழித்ததாக வரலாறு இருக்கு. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராமபிரானை இது ஒரு பெரிய இதிகாசமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்க, ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்காக பாரத பிரதமர் அவர்கள் கூட நேற்றைய தினம் அதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவி இருக்கிறது. அந்த வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சே ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமபிரானுடைய பாதங்கள் பட்ட பூமியிலேதான் நாம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமும் கூட. அதிலே இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமேயானால் இந்த ராமநாத சாமி இருக்கக்கூடிய ராமேஸ்வர பூமியிலே அந்த மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் நண்பர்களே. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த இதிகாச கதைகளில் உள்ள விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான விஷயம் தானே. தசரத மகாராஜாவிற்கு குழந்தை இல்லாத போது அஸ்வமதா யாகம் எல்லாம் நடத்தினார்கள் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய யாகங்களை ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது ராமநாதபுரத்திலிருந்து திருப்புலாணி என்ற ஊர் ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் இருக்கிறது, அங்கே வந்து யாகம் நடத்தி சென்ற பிறகுதான் ராமபிரான் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது.
அந்த ஆதிஜெகநாத பெருமாள் ஆலயத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலாக உள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. அதுதான் சேதுக்கரை. அந்த இடத்துலதான் அம்மாவாசை இந்த மாதிரி தர்ப்பணங்கள் முக்கியமான காரியங்கள் எல்லாம் அங்க செய்வாங்க. அங்கே ஆஞ்சநேயருடைய ஆலயம் இருக்கிறது, பழமையான ஆலயம். அங்கிருந்துதான் கடல் வழியாக ஆஞ்சநேயர் பறந்து சென்றார். அந்த கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றதாக ஒரு வரலாறு உண்டு. இப்படிப்பட்ட புனிதமான ஆஞ்சநேயருடைய பாதம் பட்ட பூமி நம்முடைய ராமர் லட்சுமணர் சீதா தேவியினுடைய பாதம் பெற்ற பூமியாக நாம் தமிழகத்தையும் கருத வேண்டியிருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழகத்தில் பிறந்த நாம், கடவுள் மீது அதிக பற்றிருக்கக்கூடிய நாம், அவர்களுக்கு ஆலயம் எழுப்புவதில் மகிழ்ச்சி கொள்வதில் மிக 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 சந்தோஷத்தை கொள்ள வேண்டிய கடமையிலும் நாம் இருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி 108 முறை சொன்னாலே நாம் எதையும் வெற்றியடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி அந்த பேப்பர் மாலை போட்டாலே மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே நம் ஜாதகத்திலே நம் ஜோதிடத்திலே கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிற போது ஆஞ்சநேயரை வணங்கினால் அத்தனையும் விலகும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற இந்த பூமியிலே ஆஞ்சநேயரே என் தெய்வம் என் தலைவன் என்று கொண்டாடிய ஸ்ரீ ராமனுக்கு கோவில் கட்டுவதில் நாம் பெருமிதம் கொள்ளப்பட்டிருக்கிறோம், பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் வாழ்ந்த பூமியிலே, அவர் நடந்து சென்ற பூமியிலே, அவர்களெல்லாம் பயணித்த இந்த அசோகவன காடுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம் ஜாதகத்திலே புதனால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏதாவது ஒரு வெற்றி கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள், துஷ்ட சக்திகளால் பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று பலமுறை சொல்லுகிற போது அந்த துஷ்ட சக்திகளெல்லாம் விலகி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆஞ்சநேயரை வழிபடுவோம், ராமபிரானை வழிபடுவோம், நமக்கு இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் என்று சொல்லக்கூடிய 5 தலை நாகம் படம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நாகத்தின் மீது லட்சுமி தேவியுடன் படுத்திருக்கக்கூடிய படுத்த கோலத்தில் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை, அந்த ஆதி ஜெகநாத பெருமாளை வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்ற போது மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழமையான மரம் இலந்தை மரம் உத்தரவோசம் அங்கிலே இருக்கிறது என்று சொல்கிற போது அதைவிட பெருமை கொள்கின்றோம். உலகிலேயே முதல் முதலாக தோன்றியது உத்தரகோசம் அங்கே, திரு உத்தரகோசம் அங்கையில் தான் சிவபெருமானுடைய சொந்த ஊர் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட பழமையான ஒரு கோவில் உத்தரகோசம் அங்கையிலே இருக்கிறது. மண்ணுக்கு மின் பிறந்த மங்களேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த தேவியும் அங்கே அருள்பாலிக்கிறார். இந்த வரலாற்று சுவர்களை எடுத்து பார்த்தா உலகம் முழுவதிலும் முதன் முதல ஈஸ்வனுடைய சொந்த ஊரே திரு உத்தரகோசம் அங்கே என்றெல்லாம் சொல்கிறார். அந்த அற்புதமான ஒரு நிலையும் நம் தமிழகத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போனால் ஆதி ஜெகநாத பெருமாள், நயினார் கோவில், வெற்றுடையால் காளி, இதுவெல்லாம் காலத்தால் அழியாத ஆலயங்கள் எல்லாம் நம் தமிழகத்திலே இருக்கிறது. இது தென்பகுதியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எல்லாம் வடக்கே போக 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 மிகப்பெரிய சிறப்பான ஆலயங்கள் இருக்கிறது. இந்த அற்புதமான தெய்வ பணிகளிலே ராமபிரானுக்கு ஒரு ஆலயம் அற்புதமாக அமைகிறது என்றால் நாம் அனைவரும் அவர் பாதம் தொழுவோம், தொட்டு வணங்குவோம். நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எல்லாம் உள்ள இறைவன் ராமபிரான் நமக்கு அருள் புரியட்டும். இந்த நல்ல நாளில் ஜெய் ஸ்ரீராம் என்று நாம் அனைவரும் அன்போடு சொல்லி அவருடைய அனுக்கிரகத்தை பெற்று 100 ஆண்டு காலங்கள் நமக்கிருந்த தோஷங்களையும் கிரகங்களையும் நிவர்த்தி செய்ய சொல்லி ஆஞ்சநேயர் பாதத்தையும் தொழுவோம். அன்போடு நம் வாழ்க்கையை நீண்ட காலம் நல்ல நிலையில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும்
ஆனந்தத்தோடும் மேற்கொள்வோம் என கூறி எல்லாம் உள்ள இறைவனை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன். ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு செய்தி, ராமேஸ்வரத்துல வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து லிங்கம் வச்சு பூஜை பண்ணணும். சீதாதேவியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப லிங்கம் வச்சு பூஜை பண்ண போகும்போது பூஜைக்கு ஒரு லிங்கம் தேவை. அப்பதான் ஆஞ்சநேயர் அனுப்பி, ஆஞ்சநேயர் உடனே நான் அந்த ஒரு செகண்ட்ல போய் திரும்பிடுறேன்னு சொல்லிட்டு காசியில போய் ஒரு லிங்கத்தை தூக்கிட்டு வருவாரு. வர்றதுக்கெல்லாம் நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சீதாதேவி சொன்ன உடனே, அப்ப சரி அப்படின்னு மலை குவிப்பாங்க, அது ஒரு லிங்கம் ஆயிரும். அதான் இங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய லிங்கமாக சொல்லப்படுகிறது. காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு தான், ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கத்திற்கு தான் முதல் பூசை. அந்த லிங்கத்தை புடுங்க சொல்லுவாங்க, அவர் வாழை சொல்லிட்டு புடுங்குவார முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது ராமேஸ்வரத்துல இருக்கு. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.